த ஃபுட் ஸ்டோரி. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, நிறையா பசங்க வந்து லன்ச் டைமில் சாப்பிட போகிறாங்களாம் வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒவ்வொருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்ப ஆரம்பித்தோன்னா ஒரு பையன் மட்டும் சாப்பிடாமல் இன்னொரு பையன்ட்ட போய் சொல்கிறான், நமக்கு டெய்லி ஒரே சாப்பாடு தர்றதுனால நம்ம குப்பையில் கொட்டிடலாம், சாப்பிடவே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டஸ்ட்பினில் போய் குப்பையில் கொட்ட போகிறாங்க. அது அவங்க சார் பார்த்துட்டு இவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க, இப்படிலாம் குப்பையில் கொட்டக்கூடாது, சாப்பாடு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து லெசன் எடுக்கும்போது ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த காலத்தில் மேகம் கீழே இருந்துச்சா, மேகம் வந்து சாப்பிட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குமா, எல்லோரும் அதை தான் சாப்பிடுவாங்களாம். ஒருத்த மட்டும் அந்த மேகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவன் மனைவி உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கு கொடுத்து சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போனானான். அவன் மனைவி வந்து படுத்துட்டு இருந்தாளாம். அதனால் அவன் என்ன பண்ணான், அவனே சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத டஸ்ட்பினில் போட்டானான். மேலேருந்து இதை கடவுள் பார்த்துட்டு குப்பையில் கொட்டக்கூடாது இது மாதிரி சாப்பாடை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட போய் கிங்குக்கிட்ட போய் சொல்கிறாங்களாம். இன்னொரு வாட்டி பண்ணால் நான் மேகத்தை மேலே அனுப்பிச்சிருவேன் அப்படின்றாங்களாம். அதனால் வந்து கிங்கு வந்து அந்த பையனை வார்ன் பண்ணிட்டு விடுறாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திருப்பியும் ஏதோ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி அவன் நிறைய எடுத்துகிட்டு போகிறானான். அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திருப்பி கடவுள் பார்க்குறாங்களா, ஏதாவது ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு. திருப்பியும் அவங்களால சாப்பிட முடியாமல் குப்பையில் கொட்டுறாங்களாம். அதனால் என்னாச்சு, மேகம் திட்ட கடவுள் சொல்லி மேகம் மேலே போயிடுச்சான். மேகம் மேலே போனோன்னே அவங்களே உழைச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். இதை இந்த கதையை கேட்டு அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் வருத்தப்பட்டு சார்கிட்ட போய் சாரி சார் அப்படின்னு சொன்னாங்களாம். த எண்ட்.